காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இந்த 200 வாரத்திற்குள்ளாகவே இரண்டாவது முறையாக வருகிறார். கடந்த முறை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக வந்தார். வந்துவிட்டு நான் தமிழர் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு அவர் எப்படி வந்தார்னா, வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு அவர் டெல்லியில் வந்து ஒரு நாள் கூட இருக்கல. வந்த உடனே நம்ம அழகிரியண்ணா அவர் உடனே கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னு. ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டிலே அவர் வந்து பங்கெடுத்துக் கொள்வது என்பது அது ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு, கண்டிக்கத்தக்க நிகழ்வு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பாரத நாடு முழுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். கொரோனா தடுப்பூசி இப்போ எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா பரவுகளை உலகம் முழுக்கவே கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது அலை வேற வந்துருங்கிறான். பல நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு மீண்டும் அமல்படுத்தியிருக்கிறான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவரும் ஒரு 10 நாள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனக்கு கொரோனா தொற்று இல்லை அப்படிங்கிறத அவர் ஒரு பொறுப்பான தலைவராக இருந்திருந்தா அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பற்ற முறையில் ராகுல் நடந்து கொண்டு இருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்ளுகின்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவதூறு பரப்புவதற்காகவும் அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்துங்க ஒரு 10 நாள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க யார் வந்தாலும் சரி விமான நிலையத்திலேயே அவங்க வந்து சோதனை போட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. ஆகவே ராகுலுடைய இந்த நடவடிக்கைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவர் வந்து கொரோனா பரிசோதனை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் வர்றாரு. ஆகவே அவருடைய உள்நோக்கம், அவருடைய அந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொரோனா நோய் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்கு அரசுகளும் மக்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கொரோனா நோயை பரப்புவதற்கான முயற்சிகளை வேண்டுமென்றே நம்முடைய மக்கள் மத்தியிலே நோய் பரப்பும் முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல். ஒரு பொறுப்பான கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அவர் இப்படி செயல்படுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி கண்டிக்கிறது. அரசாங்கம் ராகுல் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் வெளியில சுற்றுப்பயணம் பண்ணிக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க கூடாது, அவருடைய வருகையை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றது. இந்துக்களுக்காக பாடுபடுறதுல கருணாநிதி அடுத்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை அது. இந்துக்கள்னா திருடன்னு சொன்னார் கருணாநிதி, இந்துக்களுடைய விரதங்கள்லாம் மோசம்னாரு ஸ்டாலினும் போய் எல்லா இடங்கள்லையும் இந்து சமய அந்த சடங்குகளை எல்லாம் அவமானப்படுத்தி பேசியிருக்காரு. ஆகவே நாங்கள் வந்து இப்போ தேர்தல் வந்த உடனே நாங்களும் இந்துக்களுக்காக போராடணும்னு சொல்றது அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நாங்கள் பார்க்குறோம். அப்படி இந்துக்களுக்காக போராடுறதாக இருந்தா தன்னுடைய மனைவி வந்து கோயிலுக்கெல்லாம் போறாங்க, நாங்க தான் நிறைய கோயிலுக்கெல்லாம் எல்லா வந்தையும் சலுகையும் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின், கருணாநிதி இந்துக்கள்னா திருடன்னு சொன்னாரு, அதுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா? கருணாநிதி அவர்கள் வந்து பல நேரங்களில் ஈவேரா வந்து இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலே அது ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஈவேரா தெரிவித்த கருத்துக்கெல்லாம் வந்து இப்போ ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? கண்டிப்பாரா? கோயில் முன்னால் இருக்கக்கூடிய கடவுள் இல்லை அந்த நாத்திய கல்வெட்டுக்களை எல்லாம் அகற்றுறேன்னு சொல்லி பேசுவாரா ஸ்டாலின்? இந்த கேள்வி இந்து மக்கள் கட்சி அவர் முன்பாக வைக்கிறோம்.